ஆவியானவர் இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் மத்தியில நீங்க அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையின் மத்தியில நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள கர்த்தர், ஜீவனை கொடுக்கிற கர்த்தர், இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில நீங்க கிரியை செய்யப்பா, எங்கள் மத்தியில நீங்க ஆளுகை செய்யப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய அனைவரை நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ, 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 தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஓ லார்ட். அப்பா, நீர் எங்கள் மத்தியில அசைவாடுங்க, உமை வரவேற்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிற தேவனே, எங்கள் பாவங்களை கழுவுகிற தேவனே, எங்கள் அக்கிரமங்கள் இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல மாற்றி எங்களை தூய்மைப்படுத்துகிற தெய்வமே, ரபா சந்தலாதரமரோ. எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நன்றி சொல்ல வருகிறோம் ஆண்டவரே, தொழுது கொள்ள வருகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்த வருகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் நங்கூரமே, எங்கள் நம்பிக்கையே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, நன்றி சொல்ல வருகிறோம், தொழுது கொள்ள வருகிறோம், மகிமை செலுத்த வருகிறோம். நீர் பாத்திரரே, நன்றி சொல்ல வருகிறோம், தொழுது கொள்ள வருகிறோம், மகிமை செலுத்த வருகிறோம். நீர் பாத்திர எல்லாம் சத்தமாய் நன்றி சொல்ல வருகிறோம், தொழுது கொள்ள வருகிறோம், மகிமை செலுத்த வருகிறோம். நீர் பாத்திர எல்லாம் கண்களை மூடி நன்றி சொல்ல, ஓ தொழுது கொள்ள, ஓ மகிமை செலுத்த வருகிறோம். நீர் பாத்திரரே, உம்கிட்ட வருகிறோம், உம்மை காண வருகிறோம், நன்றி சொல்ல வருகிறோம். நீர் பாத்திரரே, உம்கிட்ட வருகிறோம், உம்மை காண வருகிறோம், நன்றி சொல்ல வருகிறோம். நீர் பாத்திரரே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள கூட பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கூட பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் பிரவேசிக்க கூடிய சூழ்நிலை, நம்ம எல்லாம் பிரகாரத்துக்கு வெளியில, நம்ம எல்லாம் வெளி பிரகாரத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு எனக்காக மரித்ததினாலே, தம்முடைய தூய ரத்தத்தை சிந்தினதினாலே, அவருடைய மாம்சத்தை கிளிக்கோப்பு கொடுத்ததினாலே, அவர் கிட்ட வருகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அவர் கிட்ட வருகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருகிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஓ, நன்றி சொல்ல வர ஆண்டவரே, உங்க கிட்ட நெருங்கி வர ஆண்டவரே, உங்க சமூகத்துல உங்களை துதிக்க வர ஆண்டவரே. We come into your presence, O Lord. We come with thanksgiving, O Lord. நன்றி பலிகளோடு, துதி பலிகளோடு உம்மை கிட்டி நெருங்கி சேருகிறோம். நன்றி சொல்ல வரோம், நன்றி சொல்ல வரோம். எனக்கு அடைக்கலமா இருந்தவரே, என் தலையை நிமிர செய்தவரே,
என்னை வாழாக்காமல் தலையாக்குகிறவரே, என்னை மகிமைப்படுத்துகிறவரே, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவரே, உங்க வாக்குத்தத்தத்துக்கு நன்றி, உங்க வார்த்தைக்கு நன்றி, உங்க சுகமளிக்கிற வல்லமைக்கு நன்றி, வழி நடத்துகிற கிருபைக்கு நன்றி. ஓராபா சந்தாலாதாரோ, ஒரே சபையாய் திரு ரத்த உறவாய் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் உங்க சமூகத்துல நன்றி சொல்ல வரோம் பா. ஓராஹாதே நன்றி 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 நன்றி. எல்லாம் எழுமி நின்று ஒரு நிமிஷம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் எழுமி நின்று ஓ நன்றி சொல்ல வருகிறேன், தொழுது கொள்ள வருகிறேன், மகிமை செலுத்த வருகிறேன். நீர் பாத்திரரே நன்றி சொல்ல தொழுது மகிமை செலுத்த ஓ நீர் பா. கடைசியாக நன்றி சொல்ல வருகிறோம், தொழுது கொள்ள வருகிறோம், மகிமை செலுத்த வருகிறோம், நீர் பாத்திரரே. ஆமாப்பா, எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரர் நீர் தான். இந்த ஆராதனை நேரத்தை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில அசைவாட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். உங்க சமூகத்துக்கு நாங்க கிட்டி சேருகிறோம், தைரியமா கிருபாசன தண்டையில கிட்டி வருகிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடுவீராக. எங்களுக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் மாறத்தக்கதாக ஜீவ வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்வீராக. கர்த்தராகிய தேவன் எங்கள் மத்தியில அசைவாட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். சபைக்கு வர வேண்டிய ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்து நீர் உம்முடைய வார்த்தையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஊழியக்காரர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. எல்லாம் உங்க நாம மகிமைக்கென்று இருக்கட்டும். உம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி செல்லட்டும். உம்முடைய பிரசன்னத்துல கழிகூர்ந்து மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைந்து துக்கங்களை மறந்து சமாதானம் பெற்று தரிசனங்களை பெற்று திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. புதிய வல்லமையை தாங்க, புதிய வார்த்தையை தாங்க, புதிய கண்ணோட்டங்களை தாங்க, புதிய அணுகுமுறையை தாங்க, புதிய வல்லமையினாலே நிரப்புங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு பாடல் ஆராதனையை எஸ் ராணி நடத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஹலெலூயா, நல்லா சத்தமா சொல்லலாமே ஹலெலூயா. துதிகளில் வாசம் செய்யும் நம்ம தேவன் பரிசுத்தர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அமேன். எத்தனை வாக்குகளை தந்து நம்மளை அழைத்து கொண்டு இம்மட்டும் வந்திருக்கார். நன்றி சொல்ற விதமா எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் சேர்ந்து சொல்லுவோமா? அற்பரிப்போம்,
காலம் இல்லாமல் இங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்து சொல்வமா, எதிர்காலம் இல்லாமல் இங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர், சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் சனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை செய்திகள் ஆண்டவரே உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், சேர்ந்து சொல்வமா, இனி நீர் மாத்திரம், ஓஹோ நீர் மாத்திரமே. இனி ஆராதிப்போம், பார்ப்பிருப்போம், உங்க நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் உங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எல்லா நல்ல சத்தமா, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் உங்கள் தேவன். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செல்வமா, செங்கடலை கண்டு சோர்ந்து, யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே என்று சொல்வமா, ஓஹோ பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீ சொல்லுங்க, நீங்க மாத்திரம் ஆண்டவரே. எங்கள் சொந்தமானீர், உம்மை ஆராதிப்போம், அற்பரிப்போம், உங்க நாமத்தினால் என்றும் ஜெயம். சத்தமா சொல்வோம், இனி நீர் மாத்திரமே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்வமா, ஓஹோ இஸ்ரவேலின் துதிகளில் எங்கள் தேவன் நீ உன்னதன். இஸ்ரவேலின் சொல்வமா, ஓஹோ இஸ்ரவேலின் நீ பரிசுத்தரப்பா, ஓ சுமந்து கொண்டு வரார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளை தந்தையை போல நடத்தி வரார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் சொல்வோமா, நன்றி ஆண்டவரே. அடுத்த ஒரு பாட்டு, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா எல்லாரும் சேர்ந்து.
ராஜாவுக்கே ஓ இன்னாலும் ஸ்தோத்திரம் இன்னோடு வாழ்பவர்க்கே இன்னாலும் ஸ்தோத்திரம் உணர்ந்து சொல்லுவோமா ஓ என் இயேசு ராஜாவுக்கே ஓ இன்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே இன்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் செய்த கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நித்தமும் நினைக்கிறேன் யாரும் பாடாம இருக்க வேண்டாம் எல்லாரும் கர்த்தாவே
ரிகரவோ என்னாலும் ஸ்தோத்திரம் கண்களை மூடி ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அதை உணர்ந்த விதமா பக்கத்துல யாரையுமே பார்க்காம முடிஞ்ச கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, இயேசு ராஜாவுக்கே சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க எங்களோடு இருக்கிறத நினைச்சு இன்னோடு வாழ்பே என்னாலும் ஸ்தோத்தி. மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லுவோமா, ஓ இயேசு ராஜா. உங்க சத்தம் உயரட்டுமே, ஓ என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்வே என்னாலும் ஸ்தோத்தி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா எல்லாரும் சேர்ந்து. எல்லாத்துக்கும் தெரிந்த இன்னொரு பாடல், வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு வாக்கு தத்தத்தை தந்தா நம்ம வேணா மாறலாம், நம்ம வேணா ட்ராக் மாறி ஓடலாம், ஆனா அவர் வாக்கு பண்ணவர் உண்மையுள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா அவர் என்றும் மாறாதவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, நீரோ என்றும் மாறாதவர். ஆண்டவரை பார்த்து சத்தத்தை உயர்த்தி, நீரோ என்றும் மாறாதவர், நீரோ என்றும் மாறாதவர். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க, நீங்களும் ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்போமா. வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீரோ வாக்கு மாறாதவர். சொல்லுவோமா, வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். இன்னொரு டைம் சொல்லுவோமா, வாக்குரைத்தவரே நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். சொல்லுவோமா, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறா. காலங்கள் சொல்லுவோமா, காலங்கள் மாற விசுவாசத்தோட, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீரோ வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். விசுவாசத்தோடு வாக்குரைத்தவரே நீர் உண்மை, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. விசுவாசத்தோடு பொய் சொல்லவோ மனவாரவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்ல. பொய் சொல்லவோ சொல்லுவோமா, பொய் சொல்லவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே.
சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நமக்கு பர்சனலா கொடுத்தது எத்தனையோ சொல்லலாம், எதுவுமே மாறாதது. நம்ம குழிக்குள்ள இறங்கறதுக்குள்ள நமக்காக செஞ்சு முடிச்சிருவார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பண்ண வாக்கு தத்துவம் அப்படியே கொண்டு போய் ஆண்டு செய்தாரா இல்லையா? ஜனகதான் மாறினாங்க, வழி விலகினாங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு நாளும் விலகல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எலும்பு நின்று இந்த நேரத்தில் உங்க வாக்கு தத்தங்களுக்கு நடக்காம போயிருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம், ஆனா அவர் வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். எல்லாரும் எலும்பு நின்று விசுவாசத்தோடு நீங்க கண்ணை திறக்கிறீங்களோ கண்ணை மூடுறீங்களோ அது உங்க சௌரியம். ஆனா ஆண்டவர் ஆராதிக்க போறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? விசுவாசத்தோடு நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர், உண்மையா வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாத. காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறாதவர். முடிந்த கரங்களை உயர்த்தி காலங்கள் மாற, சூழ்நிலை மனிதர்கள் மாறலாம், நிறைஞ்சு மாறாதவர். காலங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
Hallelujah.
ஜீசஸ் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி தூயர் அவருங்க பிரச்சனைகளை பார்த்து பாரு, சுகம் உண்டாகும், எல்லாம் மாறும். ஓ ராகா ஷரா கலரவோ ரீகா லாகா லாரோ தூயர் விடாம சொல்லுவமா தூ. உங்களுக்காக ஆவியானவர் இறங்கி அசைவாடுறாரு. நீங்க சொல்ல சொல்ல உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறுது. ஓ ரீகா ஷரவோ தூயர் விடாம சொல்லுவமா ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்குறாரோ தூயர் முடிச்சா ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தூயர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் நீங்க தூயவர் பரிசுத்தர்னு சொல்லும்போது நம்ம ஆராதனையில் பிரியப்பட்டு இந்த இடத்துல வாசம் செய்கிறவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுவோமா? கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது நம்ம ஆராதனையில பிரியப்பட்டு அவர் இங்க அசைவாடுகிறார். முடிஞ்சிச்சுன்னா முட்டி போட்டிருந்தீங்கன்னா பணிஞ்சிருங்க. தூதர்கள் பணியிற மாதிரி ஓ நம்ம அதை விடவும் மேலானவர் அவருடைய பிள்ளைங்க நம்ம. ஓ சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, கைகளை உயர்த்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களும் ஆவியானவர், நீங்களே இயேசு சொல்லுவோமா தூயரே தூயரே தூயர் சர்வவல்லவர் நீ. உங்க கண்ணீரை காண்கிறவர் தூயரே. உங்க பிரசன்னத்தை
சர்வவல்ல தெய்வமே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுவோமா, எல் ஷாடா, எல் ஷாடா, மகிமை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். சொல்வமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஓ, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். சொல்வோமா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். எவ்வளோ பெரிய இயேசுப்பா நீங்க, ஆனா எனக்காக பலியாகி எனக்குள்ள வாசம் செய்கிறவரே. ஓ, தூயரே, 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 தூயரே. சொல்வோமா, தூயரே, 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 தூயரே. கடைசியா சொல்லி அவருக்கு கனத்தை செலுத்துற விதமா சொல்லி முடிப்போமா? ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். மேல ஒரு அபிஷேகம், தூயரே, நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகம். எல்லாரும் சர்வ வல்லவர், நீ தூயவர், தூயரே, சர்வ வல்லவர், நீ தூயவர, தூயர். சத்தமா சொல்லுவோமா, தூ, உமக்கே எல்லா துதி, ஓ, உமக்கே எல்லா கணம். சொல்லுவோமா, நீரே பாத்திரரே, நீர் பாத்திரரே, நீர் பாத்திரரே. பண்ணுகிறவர், அரசாளுகிற தெய்வம்.
தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீரே பெரியவர் அப்பா, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் கொண்டவர் நீங்க தான். என்னை போல ஒருவரும் இல்லை, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை மீட்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். சூத்திரம் ஆண்டவரே, மகிமை மகிமை, வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். யாரும் செய்ய முடியவில்லையே என்று நீ திகைத்திருக்கிறாய், நீ என்னிடத்திலே அதை ஒப்புக்கொடு. உன் சுயத்திலே, உன் சுய பலத்திலே நீ இவ்வளவு நாள் ஓடினது போதும், என்னிடத்திலே ஒப்புக்கொடு, நான் அதை செய்து காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீண்ட நாள் காரியம் முடிவுக்கு வந்தது, அது நன்மையும் பலனையும் உனக்கு கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகாருக்கு கண்களை திறந்த போல உங்கள் கண்களை என் கர்த்தர் திறப்பார், நன்மைகளை காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நானே நியாயாதிபதி, குடும்பத்திலே நானே தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா. ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, மகிமை. இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆதரித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் மத்தியிலே இருக்கிற சவரி பனிமலர் வித்துஸ் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த 8வது மாதத்தையும் இந்த கடைசி வாரத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். இந்த மாதத்தையும் கடக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தார், அதிசயமானவராய் கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்தினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் அனைவரின் சார்பாக அவர்கள் ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு நாமும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். உணர்ந்து கொள்ளும்படியாக எங்க மத்தில கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின்மணியை போல ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கரம் பிடித்து அப்பா ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களோடு பேசி நீங்கள் வழி நடத்துகிற உடைய தயவுக்காக உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளை ஏறடிக்கிற ராஜா. அப்பா உமக்கு பயந்திருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிற தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா உடைய பிள்ளைகளுக்கான அண்மையான காரியங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் ஆண்டவரே எல்லா ஊழியத்திலும் ஆண்டவரே உடைய கரம் இம்மட்டுமாக துணையாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்து எங்களுடைய கண்களுக்கு தெரியாமலும் எங்களுக்காக நீங்கள் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் என் தேவரீர் எங்களுக்காக மகா வைராக்கியமாய் பெரிய பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை உடைய துதிகளை ஏறடிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்படியே நீங்கள் மீதியான காரியங்களை நீங்கள் பொறுப்பேற்று ஆண்டவரே பலத்த காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கு ஏறடிக்கிறோம். இப்ப இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே, ஆமென்.